ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மகரம் ராசி நேயர்களுக்கான அடுத்து ஒரு வருட குரு பயிற்சி பலனை தாங்க பார்க்க போகிறோம். 2024லிருந்து 2025 ஆண்டுக்கான அடுத்து ஒரு வருட குரு பயிற்சி பலனை மகரம் ராசி நேயர்களுக்கு பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதனால் மகரம் ராசி நேர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடைங்க. அடுத்து ஒரு வருட ராசி பலன் மகரம் ராசி நேர்களுக்கு என்ன மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்க போது என்ன மாற்றங்கள் நடக்கும் அப்படின்றத இந்த வீடியோ மூலம் பார்த்து பயனடைங்க. ஸோ மகர ராசி நேர்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்குங்க. மகரம் ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா, எப்போதுமே ஒரு நல்ல குணம் படைத்த நபராக இருப்பீங்க. மகரம் ராசியில் உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள் திரிபோணம் அவிட்டம் 1, 2 பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு அடுத்து ஒரு வருட குரு பயிற்சி பலன்கள் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல மகர ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா, சனி பகவானை ராசிநாதனாக கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சுக ஸ்தானத்தில் இருந்து பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு குரு பகவான் மாறுகிறார். உங்களது பாக்கிய ஸ்தானம், லாபஸ்தானம், ராசி ஸ்தானம் இந்த 3 ஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்கிறார். மேலும் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு குரு பகவான் மாறுகிறார். நிகழும் மங்களகரமான சுவாதிஷ்டி குரோதி வருடம் உத்ராயணம் சித்திரை மாதம் 18 நாள் பார்த்தீங்கன்னா, அதாவது 1/5/2024 அன்றைய தினம் சுபயோக சுபஸ்தினத்தில் நாளிகை பார்த்தீங்கன்னா 28:28 மாலை பார்த்தீங்கன்னா 5:01 துலாம் லக்னத்தில் குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு மாறுகிறார். மகரம் ராசிக்கான இந்த குரு பயிற்சி பலன்கள் என்ன பலன்களை கொடுத்துருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். மகரம் ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா, இந்த குரு பயிற்சியில் மந்தமான நிலைகள் எல்லாமே உங்களுக்கு மாறக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்திருக்கு. தெளிவாக திட்டமிட்டு உடனுக்குடன் செயல்படுவீங்க. உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களுக்கு மன உற்சாகத்தையும் தைரியத்தையும் கொடுப்பீங்க. இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பாவிக்கும் மனப்பக்குவம் உங்களுக்கு கிடைக்கலாம். வசீகரமான பேச்சும் மிடுக்கான நடையும் உங்களின் தன்னம்பிக்கையை பறைசாற்றும். கிடைக்க வேண்டியவை உங்களுக்கு தானாகவே கிடைத்துவிடும். வழக்கு விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கலாம். இல்லத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்கும். குழந்தைகள் பிரிந்து வம்சம் விருத்தி ஆகலாம். குடும்பத்தில் உற்றார் உறவினர்கள் முழுமையான ஆதரவை தந்து உங்களின் கைகளை பலப்படுத்துவார்கள். அதே நேரம் பார்த்தீங்கன்னா, எதிலும் அவசரமும் பரபரப்பும் உங்களுக்கு இருக்கவே கூடாது. தவறு செய்பவர்களிடம் கூட்டு சேர வேண்டாம். அவர்களிடமிருந்து சுமூகமாக விலகி விடலாம். கடினமான உழைப்புக்கு நடுவே சற்று ஓய்வெடுத்து கொள்ளலாம். மற்றபடி முன் அறிமுகம் இல்லாதவர்களும் உங்களுக்கு உதவக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்திருக்கு. பண வசதிக்கு மகரம் ராசி நேர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் அடுத்த ஒரு வருடத்திற்கு எந்த குறையும் ஏற்படாது. ஆனாலும் மகரம் ராசி நேர்கள் ரொம்பவே கடினமா உழைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். சிலருக்கு அனாவசிய செலவுகள் செய்ய நேரிடலாம். இதனால் மன சோர்வுக்கு ஆளாகாமல் உங்கள் வேலைகளில் கூடுதல் கவனம் செலுத்தவும், உடல் நலத்தில் அக்கறை காட்டவும். குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் என்பதால் அதிக கவனம் தேவை. அடுத்த ஒரு வருட குரு பயிற்சி பலன் மகரம் ராசி நேயர்களுக்கு உற்றார் உறவினர்கள் ஒன்றுமில்லாத விஷயத்தை கூட பெரிதுபடுத்தி விடுவார்கள். அதனால் கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க. அவர்களிடம் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு நன்மையை பயக்கலாம். பிள்ளைகளுக்கு சிறிது பின்னடைவு ஏற்படும். செய்தொழிலில் அகலக்கால் வைக்க வேண்டாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா, கோவில்களில் நடைபெறும் விசேஷ பூஜைகளில் நீங்கள் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கலாம். தர்ம காரியங்களுக்கு செலவு செய்து மகிழ்வீர்கள்.
சகோதர சகோதரிகளிடம் பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட பிணக்குகளை பேசி தீர்த்து கொண்டு உறவுகளை புதுப்பித்து கொள்வீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உத்தியோகஸ்தர்களுக்கு அடுத்த ஒரு வருட குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா கோரிக்கைகளை மேல் அதிகாரிகள் சற்று காலதாமதத்துடனே பரிசளிப்பாங்க. இதனால் நீங்கள் வந்து ரொம்பவே பொறுமையுடன் பொறுப்புடன் நடந்து கொள்ளவும். மற்றபடி பார்த்தீங்கன்னா முடிவு உங்களுக்கு சாதகமாகவே அமையலாம். வேலையில் திருப்தி காண்பீங்க. வெளியூர் பயணங்களை செல்லக்கூடிய வாய்ப்புகள் நேரலாம். சக ஊழியர்களுக்கு உதவுவீங்க. இதனால் உங்களுடைய அலுவலகத்தில் உங்களின் அந்தஸ்து உயரலாம். வியாபாரிகளுக்கு முயற்சிகளுக்கு தகுந்த லாபம் கிடைக்கலாம். நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளுடன் ஒற்றுமை அதிகரிக்கும். புதிய வியாபாரம் செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சீராக இருக்கலாம். சிறிய சிரமங்களுக்கு பிறகே புதிய குத்தகைகள் கிடைக்கலாம். சிலருக்கு கால்நடைகளால் நல்ல லாபம் கிடைக்கும். பால் வியாபாரம் செய்பவர்களுக்கு நன்றாக நடக்குங்க. அதே போல் அரசியல்வாதிகளுக்கு அடுத்த ஒரு வருட குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகளை செயல்படுத்துவீங்க. மேல் இடத்தின் ஆதரவு இருப்பதால் புதிய பதவிகளை பெற்று மகிழ்வீங்க. உங்களின் புகழும் செல்வாக்கும் உயரலாம். தொண்டர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அதனால் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வீங்க. கலைத்துறையினர்களுக்கு பார்த்தீங்கன்னா பழைய ஒப்பந்தங்களை முடித்து கொடுப்பதில் சிரமங்கள் ஏற்படலாம். அதனால் கடினமாக உழைப்பீங்க. ராசிக்காரர்களின் ஆதரவு சிறப்பாக இருக்கலாம். அனைத்து விஷயங்களையும் நன்றாக முடித்து விடுவீர்கள். அதே நேரம் பார்த்தீங்கன்னா கடினமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். உங்களின் விடா முயற்சியை சக கலைஞர்கள் பாராட்டுவார்கள். அதனால் பார்த்தீங்கன்னா சில வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க நேரிடலாம். அதே போல் அடுத்த ஒரு வருட குரு பயிற்சி ராசி பலன் பெண்மணிகளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். மகரம் ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கணவரால் பாராட்டு கிடைக்கலாம். இதனால் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகளால் சந்தோஷம் கிடைக்குங்க. அதனால் அவர்களையும் ஆன்மீகத்தில் ஈடுபடுத்துவீர்கள். மாணவ மணிகள் படிப்பில் நல்ல மதிப்பெண்களை பெறுவீங்க. பெற்றோரின் ஆதரவுடன் உங்களின் தேவைகளை அனைத்தும் பூர்த்தியாகலாம். நண்பர்கள் உதவிகரமாக உங்களுக்கு இருப்பாங்க. அடுத்ததாக மகரம் ராசியில் உத்திராடம் 2, 3, 4 பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு அடுத்த ஒரு வருட குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த குரு பயிற்சியால் பணம் கையாளும் போது கவனத்துடன் இருப்பது நன்மையை தரலாம். எதிர்பார்த்த பண வரவு இருக்குங்க. குழந்தைகளின் கல்வி பற்றிய கவலை குறையலாம். எல்லா துன்பங்களும் நீங்கி வாழ்வில் இன்பம் உண்டாகும். மனக்குழப்பங்கள் நீங்கிடும். எதிர்ப்புகள் அகலும். உங்கள் பேச்சின் இனிமையால் எடுத்த காரியம் கைகூடலாம். சுப பலன்கள் உண்டாகலாம். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கலாம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது உங்களுக்கு நல்லது. வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடலாம். அடுத்ததாக மகரம் ராசியில் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு அடுத்த ஒரு வருட குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த குரு பயிற்சியால் உங்களுடைய தொழில் வியாபாரம் திருப்தியாக நடக்கலாம். எதிர்பார்த்த பண உதவி உங்களுக்கு கிடைக்கலாம். வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக வேலையை அழைய வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கலாம். குடும்பத்தில் சகஜ நிலை காணப்படும். உறவினர்கள் மூலம் நல்ல தகவல் வந்து சேரும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி குறையலாம். குடும்பத்தினருடன் ஆன்மீக பயணம் செல்லும் நிலை உருவாகும். மற்றவர்கள் ஆலோசனை கேட்டு உங்களை நாடி வருவாங்க. அடுத்ததாக மகரம் ராசியில் அவிட்டம் 1, 2 பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு அடுத்த ஒரு வருட குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த குரு பயிற்சியால் உங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேருவார்கள். இதனால் மகிழ்ச்சி அதிகரிக்கலாம். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். கூடுதல் கவனத்துடன் செய்யும் காரியங்கள் சாதகமான பலனை தரலாம். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். எதிர் நோக்கியிருக்கும் சவால்களையும் முடிப்பீர்கள்.
சுவாரஸ்யமான நபர்களை சந்திக்கும் வாய்ப்புகளை பெறுவீர்கள். உங்கள் திறமைகளை அவர்களிடம் எடுத்து காட்டுவதன் மூலம் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இதனால் உங்களுடைய பொறுப்புகள் மாறலாம். அதிக கவனத்துடன் பொறுப்புகளை கையாள வேண்டுங்க. மேலிடத்திலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரலாம். மகரம் ராசி நேயர்களுக்கு அடுத்த ஒரு வருட இந்த குரு பெயர்ச்சி ராசி பலனால என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி அர்ச்சனை செய்து வணங்கி வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகலாம். மனதில் தைரியம் அதிகரிக்கும். அதே போல சிறப்பு பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருகம் பிள்ளை அருகில் இருக்கும் விநாயகருக்கு சாத்தி வழிபடவும். சொல்ல வேண்டிய மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீ கணபதியே நம என்ற மந்திரத்தை தினமும் 9 முறை சொல்லவும். மகரம் ராசி நேர்காலுக்கான அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா 2, 6 மற்றும் 9. அதே போல அதிர்ஷ்ட திசைகள் கிழக்கு மற்றும் வடக்கு. அதிர்ஷ்ட கிழமைகள் பார்த்தீங்கன்னா திங்கள், செவ்வாய் மற்றும் வெள்ளி. ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த அடுத்த ஒரு வருட குரு பெயர்ச்சி ராசி பலன் மகரம் ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலனை கொடுத்துருக்கு, என்ன மாதிரியான மாற்றங்களை அவங்க பார்க்க போகிறாங்க அப்படின்னு இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோக்களும் அவங்களையும் வந்து சேரும். தேங்க்யூ.